Hi friends, this is Sasi Kumar, Assistant Vice President, Zivu and Share Wealth Management Private Limited. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து பணவீக்கம். அது என்ன சார் பணவீக்கம்? நம்ம உடம்புல ஏதாவது சின்னதாக அடிபட்டுச்சு அப்படின்னா கை வீக்கம், கால் வீக்கம் இது கேள்விப்பட்டிருக்கோம், ஏன் முக வீக்கம் கூட கேள்விப்பட்டிருக்கோம். அது என்ன பணவீக்கம் அப்படின்னா, நமக்கு உடம்புல ஏதாவது ஒரு பிரச்சனைனா எப்படி நமக்கு வந்து உடலில் ஒரு வீக்கம் ஏற்படுதோ அதே மாதிரி நம்மளுடைய பணத்தில் பொருளாதாரத்தில் நமக்கு ஒரு பிரச்சனை ஏற்பட்டால் ஏற்படுறது தான் வந்து பணவீக்கம்னு சொல்கிறோம். அது இந்த பணவீக்கத்தை நம்ம பார்க்க போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னா, முதல் பணம்னா என்ன, பணங்கிறது எப்படி வந்துச்சு அப்படின்னு பார்க்க போகிறோம். பண்டைய காலத்தில் எப்படி இருந்துச்சு அப்படின்னா, பணங்கிறது வந்து முதல் பணமாக இல்லை, பண்டமாற்று முறைங்கிற ஒரு அமைப்பு முறையில் இருந்துச்சு. பண்டமாற்று முறைனா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒரு பொருளை நீங்கள் வாங்கணும் அப்படின்னா இன்னொரு இடத்துக்கு இன்னொரு பொருளை கொண்டு போய் கொடுத்து தான் நம்ம வாங்க முடியும். நம்ம ஒரு சந்தையில் ஒரு பொருளை விளைவிச்சிருப்போம், அதை எடுத்துகிட்டு சந்தைக்கு நம்ம போய் அந்த பொருளை நம்ம விற்க போவோம். விற்க போகும்போது அந்த பொருளை விற்றுட்டு அதுக்கு பதிலாக இன்னொரு பொருளை வாங்குவோம். இந்த நடைமுறை தான் ஒரு காலகட்டத்தில் இருந்துச்சு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சு அப்படின்னா, இந்த நடைமுறை வந்து கொஞ்சம் சிரமமாக இருந்த காலத்தில் இதை வேறு வழிக்கு மாற்றினாங்க. எப்படி மாற்றினாங்க அப்படின்னா, இந்த இதுக்கு பதிலாக வந்து ஒரு தங்கமோ வெள்ளியோ கொடுத்து ஒரு பொருளை வாங்குகிற மாதிரியான முறைக்கு மாற்றினாங்க. அந்த முறை அப்படியே கொஞ்சமாக கால மாற்றத்தில் மாறி இன்றைக்கி எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொன்னால், ஒரு தங்கத்துக்கு ஈடாக இன்றைக்கி ஒரு அரசாங்கம், அதாவது மன்னராட்சி காலத்தில் இருந்த முறை வந்து அந்த மாதிரியான முறை, பண்டமாற்று முறை இருந்துச்சு, தங்கம் வெள்ளியை கொடுத்து வாங்கினாங்க. மக்களாட்சி வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு இந்த முறை வந்து வேறு மாதிரி மாறிச்சு. எப்படி மாறிச்சு இந்த முறை அப்படின்னு சொன்னால், தங்கம் வந்து கஜானாவில் எவ்வளோ தங்கம் இருக்குதோ அந்த தங்கத்துக்கு ஈக்குவல்டானதான் பண அடிப்பாங்க. இது இந்த நடைமுறை தான் வந்து மக்களாட்சியில் நடந்துகிட்டு இருந்துச்சு. இதுவே இந்த முறை வந்து 1965 அப்புறம் எப்படி மாறுச்சு அப்படின்னா, அரசாங்கங்கள் வந்து தங்கத்துக்கு ஈடாக வந்து பணம் அடிக்க வேண்டிய கட்டாயம் இல்லை. அவங்க தங்கள்கிட்ட வந்து எப்போ நினைக்கிறாங்களோ அப்போ வேணாலும் பணத்தை நம்ம பிரிண்ட் பண்ணிக்கலாங்கிற ஒரு சூழ்நிலை நிலவுச்சு. அதை வச்சு தான் இன்றைக்கி எல்லா அரசாங்கங்களும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா, சில அரசாங்கங்கள் வந்து இதை தவறான நடைமுறைகளை கொண்டு போய் சிக்கலான விஷயங்கள் நடந்துச்சு. உதாரணத்துக்கு வெனிசுலா, ஜிம்பாவேலாம் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா, அவங்க வந்து தங்களுடைய பண தேவைக்காகவும் தங்களுக்கு இருந்த கடனை அடைக்கிறதுக்காகவும் அவங்க வந்து ஒரு தவறான முடிவு எடுத்தாங்க. என்ன முடிவு எடுத்தாங்க அப்படின்னா, இந்த பணத்தை வந்து நம்மளே அடிச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ட்ரை பண்ணி நிறையா வந்து நோட்டுகள் அடிக்க ஆரம்பித்தாங்க. அது ஆரம்பத்தில் வந்து அவங்களுக்கு ஒரு பெரிய பலன் கொடுக்குற மாதிரி தெரிஞ்சிச்சு. ஆனால் பின்னால் அது என்ன ஆச்சுன்னா, மிகப்பெரிய அளவில் பணப்புழக்கம் மக்கள்கிட்ட ரொம்ப அதிகமாகி இன்ஃப்ளேஷன் வந்து ரொம்ப அதிகமாக போயிடுச்சு. அதிகமாக போயிடுச்சுன்னா நீங்கள் ரொம்ப ஆச்சரியப்படுவீங்க, 496 கோடி சம்திங் பர்சன்டேஜுங்கிற மாதிரி அது நினச்சி பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு பர்சன்டேஜ் போயிடுச்சு. நீங்கள் இதுக்கு முன்னாடி இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷன் நீங்கள் பார்த்தீங்கன்னா, மற்ற நாடுகளில் இன்ஃப்ளேஷன் நீங்கள் கம்பேர் பண்ணிக்கலாம். இந்தியாவுடைய இன்ஃப்ளேஷனுங்கிறது 3-6%. நீங்கள் ஜிம்பாவேலாம் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, உங்களுக்கு 496 லட்சம் கோடி, 1,00,000 கோடி, 1,00,000 கோடின்னு போயிட்டு. காரணம் என்ன அப்படின்னா, அவங்க பணம் சம்மந்தம் இல்லாமல் பணம் நோட் அடித்து மக்கள் கையில் அதை புழங்க ஆரம்பிச்சிட்டாங்க. இந்த புழங்க ஆரம்பித்த சுச்சுவேஷன் எங்கே போய் அவங்களுக்கு முடிஞ்சிச்சு அப்படின்னா, ஹை இன்ஃப்ளேஷனில் கொண்டு போய் முடிஞ்சிருச்சு. இப்போ இந்த இன்ஃப்ளேஷன் வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு இன்னொரு விஷயம் சொல்கிறேன். இப்போ உங்கள்கிட்ட வந்து ஒரு 1,00,000 ரூபா பணம் இருக்குது. அந்த 1,00,000 ரூபாய் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, ஒரு பீரோவில் பூட்டி வைக்கிறீங்க. பூட்டி வச்சுட்டு ஒரு 15 வருஷம் கழிச்சோ இல்லை 20 வருஷம் கழிச்சோ திருப்பி நீங்கள் அந்த பீரோவை திறக்கிறீங்க. அந்த பீரோவில் எவ்வளோ இருக்கும்னு நினைக்கிறீங்க? என்ன சார் 1,00,000 போட்டோம், இப்போ 1,00,000 தானே உள்ளே இருக்கும் அப்படின்னா, கண்டிப்பாக 1,00,000 போட்டிங்கன்னா 1,00,000 தான் உள்ளே இருக்கும். ஆனால் உண்மையிலுமே அந்த பணம் 1,00,000 ரூபாயாக இருக்கும்னா, அமௌண்ட் 1,00,000 ரூபாயாக இருக்கும், ஆனால் அந்த மதிப்பு 1,00,000 ரூபாயாக இருக்காது. என்ன சார் ஆச்சரியமாக இருக்குது, மதிப்பு எப்படி குறையும் அப்படின்னா, கண்டிப்பாக குறையும். நீங்கள் 1947 ஒரு 2020 ஒரு கம்பேரிசன் எடுத்துக்கோங்க. 1947 ஒரு பாலுடைய விலை வந்து 25 பைசா, இன்றைக்கி அது வந்து விலை வந்து 44 ரூபா. அதே வந்து அன்னைக்கு ஒரு சினிமா படத்துக்கு நீங்கள் போகணும் அப்படின்னா ஒரு டிக்கெட் வந்து 30 பைசா, இன்றைக்கி வந்து அது 200 ரூபா உங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதிரி வேரியேஷனாக நிறையா இருக்குது. அப்போ என்ன அர்த்தம் அப்படின்னா, காலங்களை கடந்து போகும்போது பணம் தன்னுடைய மதிப்பை இழக்குது. நீங்கள் ஒரு 1,00,000 ரூபா பீரோவில் வச்சுட்டு 20 வருஷம் கிடச்சி எடுத்தீங்கன்னா அந்த பணம் 1,00,000 ரூபாயாக இருக்கும். ஆனால் அன்னைக்கு நீங்கள் 1,00,000 ரூபாய்க்கு என்ன பொருள் வாங்கினீங்களோ அந்த பொருளை நீங்கள் கண்டிப்பாக இன்றைக்கி வாங்க முடியாது, அதோட கூடுதலாக பணம் கொடுத்து தான் வாங்க முடியும். அப்போ உங்களை அறியாமலேயே அந்த பணம் வந்து தன்னுடைய மதிப்பை இழக்குது. அப்போ இதுதான் பணவீக்கம்னு சொல்கிறோம். இப்போ பணவீக்கம்ங்கிறது 2-3 விஷயங்களில் நடக்குது. பணவீக்கம் 2-3 சொல்லலாம். காஸ்ட் புஷ் இன்ஃப்ளேஷன் சொல்லலாம், டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் சொல்கிறோம், கவர்மெண்ட் பாலிசிஸ்னாலையும் நமக்கு பணவீக்கம் வருது. அது என்ன காஸ்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, ஒரு காஸ்ட் வந்து ரா மெட்டீரியல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும் லேபர் காஸ்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போதும் ஒரு பொருளுடைய விலைவாசி ஏறுது. விலைவாசி ஏறும்போது நமக்கு வந்து பணவீக்கம் வருது. அதே மாதிரி வந்து டிமாண்ட் புல் இன்ஃப்ளேஷன் அப்படின்னா, ஒரு உதாரணத்துக்கு ஒரு கிராமத்தில் 100 மக்கள் இருக்காங்க, 100 ஆப்பிள் இருக்குது, ஒரு ஆப்பிளுடைய விலை வந்து 1 ரூபா அப்படின்னு வச்சுக்கோங்களேன். 100 பேருக்கு 100 ஆப்பிள் இருக்கும்போது அதனுடைய ப்ரைஸ் நார்மலாக இருக்கும். அதே இடத்துல 200 பேர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்போ என்ன ஆகும் அப்படின்னா,
இங்கே வந்து ஆப்பிள் கம்மியாக இருக்கும், டிமாண்ட் அதிகமாகிரும், ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆகிடும். இந்த காரணங்கள்னாலையும் நமக்கு வந்து இன்ஃப்ளேஷன் வருது. இதெல்லாம் கவர்மெண்ட் பாலிசிஸ் கவர்மெண்ட் வந்து தனக்கு கடன் அதிகமாக இருக்குது அப்படின்னு நினச்சிட்டு அவங்க வந்து இந்த கடனை அடைக்கிறதுக்காக நோட் அதிகமாக அடிக்கிறாங்க. அந்த டைமில் கூட உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் அதிகமாகலாம், இல்லை அவங்களுடைய பாலிசிஸில் வந்து நிறைய பிரச்சனைகள் இருந்துச்சுனாலும் உங்களுக்கு வந்து விலைவாசி ஏறி அதன் மூலம் வந்து உங்களுக்கு இன்ஃப்ளேஷன் ஆகலாம். இல்லை ஜென்ரலாக வந்து பணவீக்கம் வந்து எப்படி அப்படின்னா, இன்றைக்கி ஒரு பொருளை வந்து 100 ரூபாய்க்கு வாங்குறீங்க, நாளைக்கு அதே பொருளை 102 ரூபாய்க்கு வாங்குறீங்கன்னா 2% வந்து பணவீக்கம் உயர்ந்திருக்குன்னு நம்ம நினச்சிக்கலாம். இதெல்லாம் பணவீக்கம்ங்கிறது ஒவ்வொரு ஆண்டும் வந்து அரசாங்கம் வந்து சில பொருள்களை மையமாக வச்சு அந்த பொருளுடைய விலை எவ்வளோ ஏறி இருக்குன்னு வச்சு பணவீக்க விகிதத்தை கணக்கிடுறாங்க. இப்போ வெளிநாடுகளை கம்பேர் பண்ணும்போது நம்முடைய பணவீக்கம் வந்து மிக சிறப்பாக இருக்குது. 3-5% மேலே நமக்கு அந்த பணவீக்கம் போகலை. ஸோ நம்ம புரிதல புரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, பணவீக்கம் எந்த அளவுக்கு இருக்குதோ அதுக்கு மேலே நம்ம வந்து நம்மளுடைய முதலீடுகளை வந்து அதிகப்படுத்தினா மட்டும்தான், அதிலேருந்து கிடைக்கிற வருமானம் பணவீக்கத்தை தாண்டி நின்னால் மட்டும்தான் நம்மளால் இதில் மிகப்பெரிய அளவுக்கு போக முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். டிஸ்கிரிப்ஷனில் என்னுடைய நம்பர் இருக்குது, கான்டாக்ட் பண்ணுங்கள். ஃபர்தராக நிறைய வீடியோஸ் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.